வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நெவர் எஸ்கேப் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் மூவி தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓடாத பழைய தியேட்டருக்குள்ள போறாங்க. அந்த தியேட்டர்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி. ஸோ ராபர்ட் மாஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ராபர்ட் மாஸ்டர் வந்து பேயா மனுஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவர்கிட்டருந்து தப்பிக்கிறது தான் வந்து இந்த மூவி. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக பண்ணியிருக்காங்க. த்ரில்லர் மூவி அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காங்க, டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெவர் எஸ்கேப் தேங்க்யூ. த்ரில்லர் மூவி தான் எல்லாமே ஃபுல்லாகவே. எல்லாமே காமெடியாக நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஃபேமிலியோடு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆ, மூவி நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. அரவிந்த் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ நல்லா எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். அதுதான் ஒரு தியேட்டரில் வந்துட்டு விலாக்ஸ் பிளாக்ஸ் எடுக்கலான்னு போகிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹாரர் மூவி நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தரையாக கில் பண்ணி இது பண்ணுறது நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லா தான், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. புரியல? ஆ, பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பசங்கள்லாம் பார்க்க முடியாமலாம் இல்லை. எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்ட் தான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ். நல்லா இருந்துச்சு மூவி. லைட்டாக லேக் இருக்குது, அவ்வளோதான் மிச்சப்படி. எனக்கு மரியன் கேரக்டர் பிடிச்சது, என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. அதில் நல்லா இருந்தது. த்ரில்லர் தான் ஃபுல்லாகவே. ஒரு தியேட்டருக்குள்ளே எப்படி ஒருத்தங்க மாட்டிக்கிட்டு வெளியில் வராங்கன்றது. படத்துக்கு அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். நல்ல மாஸ்டரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. மாஸ்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நாங்கள் இவ்வளோலாம் நினச்சி பார்க்கல. மாஸ்டரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்குற மாதிரி இருக்குது, படம் பார்க்குற மாதிரி. ஆமாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், குழந்தைங்கள வரைக்கும் பார்க்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதாக இல்லை. குழந்தைங்களும் பார்க்கலாம். பயம் கொஞ்சம் அந்த அடுத்தடுத்து என்ன நடக்க போதோங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கு. இதில் ரொம்ப நல்லாயிருக்கு படம். அண்ட் ராபர்ட் மாஸ்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆள் வந்து கமலை ஞாபகப்படுத்துகிறாரு. வெரி நைஸ் படம். புரியல சார், ஒரு பயம் கொடுக்குற ஃபீல் கொடுக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மூவி. நானும் ஆர்டிஸ்ட் தான். ஐ என்ஜாய்டு லாட். தேங்க்யூ. ஆமாம் சார், ஃபேமிலியோடு பார்த்துருக்கோம் சார். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இந்த படம். நிறைய நாள் போகணும். என்னோடய வாழ்த்துக்கள் சார். செம்ம சூப்பராக இருந்துச்சுண்ணே. க்ரைம் சீன் மாதிரி அடி வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வச்சுக்கலேன். ஆமாம், ராபர்ட் மாஸ்டர் ஆக்டிங் வெறித்தனமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக பார்க்கலாங்க. ஆமாம், மொட்டை கெட்டப் செம்மையாக இருந்துச்சு. தரமாக இருக்கார். இது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு இல்லை கோஸ்ட் மாதிரி இருக்குது. அதான் அந்த சைக்கோ கில்லர் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாரி, நான் ஃபஸ்ட்டு க்ரைம் சீன் சொல்லிட்டேன் சார். க்ரைம் சீன் கிடையாது, அந்த ஒரு மாதிரி அந்த சொன்னியது. ஆ, சொல்லுங்கள். அதெல்லாம் கட் பண்ணிட்டு. மூவி வந்து நல்லா இருந்துச்சு. இதில் வந்து எல்லோரும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ புது படம் மாதிரியே இல்லை. இது வந்து எல்லாரும் நடித்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ராபர்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. அந்த மொட்டை கெட்ட சுகம் எல்லாம் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் செம்மையாக இருக்குது. நம்மளும் நிறைய படங்கள் அவர் நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கும்போது அது ஒரு அந்த த்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்தது. நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இல்லை, அது வித்தியாசமான கதையாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி மூவி பார்க்கல. ஆக்சுவலி நல்லா இருந்தது, நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ வந்து வேறு லெவல். எனக்கு ஆக்சுவலி இந்த லாஸ்ட் சீனில் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது, லவ் எல்லாமே இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்லா இருந்துச்சு. யா ஷோர், கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஒரு ஒரு நிமிஷமும் அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு எங்களால் எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. கடைசிலைக்க ஒரு பேய் படம் அப்படியே தான் இருந்தது. கடைசியில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போரடிக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. கடைசி வரைக்கும் போர் அடிக்கலை. நீ பார்க்கலாம் சார், நல்லா நிறையா பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப ரொம்ப ஒரு மியூசிக்கே வந்து நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். டீமுக்கு வாழ்த்துக்கள்.